தனியார் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் மாணவி மோனிஷாவின் உடலை மறுபிரேத பரிசோதனை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி மோனிஷாவின் உடல் நாளை உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட உள்ளது. டாக்டர் ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. அது வந்து இந்த பொம்பளை அந்த பிள்ளை செய்துட்டா எங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காலேஜ் வேணும், எங்கள் பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும். ஒரு பைசா இனிமே இல்லை, எங்கே போராடுறதுன்னு கூட தெரியல எங்களால். நாங்கள் மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன். இந்த தாயை போல் எஸ்விஎஸ் யோகா இயற்கை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் ஒவ்வொருவரின் பெற்றோரும் கலங்கி போயிருக்கிறார்கள். மூன்று மாணவிகள் உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இயற்கை மருத்துவக் கல்லூரி குறித்து பல புகார்களை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணவர்கள் தெரிவித்தனர். இதுவரையும் எந்த எதுவுமே நாங்கள் புரிஞ்சது படித்ததே இல்லைங்க. டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் படிச்சுன்னு போயிட்டு படிக்க மாட்டோம், ஆனால் போயிட்டு டெஸ்ட்டு எழுதிட்டு வந்துடுவோம். அப்புறம் சாப்பாட்டில் வந்து புழுகெல்லாம் இருக்கும், அது எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்வாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் நாராயணா சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். பணியில் இருக்கும் நீதிபதியை கொண்டு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். எட்டு முறை கேஸ் போட்டு எட்டு முறையும் இன்ஸ்பெக்ட் பண்ணவங்க எல்லாருமே கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணது எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து மாணவர்கள் படிக்கலாம்னு சொன்னதுனால தான் இந்த வருஷமும் கவுன்சிலிங் நடந்துச்சு, இந்த வருஷமும் பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க. நாங்கள் அப்போலேருந்தே பாதிக்கப்பட்டு எங்களால் வந்து முடியவே முடியாது, இதுக்கப்புறம் உயிராது தப்பிச்சா போதும் தான் எங்கள் வீட்டில் இப்பயும் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் முடிச்சிருந்தா இந்த வருஷம் கோர்ஸ் முடிச்சு நாங்கள் டாக்டர் ஆகிருப்போம். எங்களோட எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அப்படியாப்பட்ட அஃபிலியேஷன் கொடுத்த யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். புதிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் இப்போ படித்து பாதியில் நின்றுட்டாங்க இல்லையா, அவங்க இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அனைத்து மாணவர்களுக்கும் மாற்றுக் கல்லூரி இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அமைச்சு தரணும். அதுமாதிரி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து உரிய இழப்பீடு வழங்கணும். இதற்கிடையே மூன்று மாணவிகள் உயிரிழந்த விவகாரத்தில் தனியார் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் கடந்த மூன்று நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். உயிரிழந்த மூன்று பேரில் மாணவி மோனிஷாவின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாணவி மோனிஷாவின் தந்தை வழக்கு தொடர்ந்திருந்தார். அப்போது மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டதால் மறுபிரேத பரிசோதனை தேவையில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மறுபிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் மனுதாரர் தரப்பில் மருத்துவர் ஒருவரை அனுமதிக்கவும் உத்தரவிட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு